ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்று திருமணநாள் பிறந்தநாள் கொண்டாடும் அனைவருக்கும் இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள், திருமணநாள் நல்வாழ்த்துக்கள். நேற்றுக்கு வந்து மாமா பொண்ணோட பேத்திக்கு பர்த்டே, அவளுக்கு நான் நேற்றுக்கு விஷ் பண்ணவே இல்லை. நேற்றுக்கு ரொம்பவுமே டென்ஷன் ஆகிட்டேன். அடா, நேற்றுக்கு நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணேன்ல, தம்லைன் வந்து நான் சரியாக வைக்கலன்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அது ஏன்னாக்கா ஏற்கனவே லேட் ஆயிடுச்சு. வீடியோ எடிட் பண்ணி நான் அப்லோட் பண்ணிட்டேன். நான் நிஜமாகவே பார்க்கல எப்படி தம்லைன் வச்சேன்னு சொல்லிட்டு கூட நான் கவனிக்கல. கையில் வந்ததை அடிச்சு விட்டேன் நான். அது நான் படிக்க கூட இல்லை, ஏன்னா சமையல் வேலை வேறு இருந்துச்சு. சமைக்கணும், எங்கள் மாமியார்களை 7 மணிக்கு சாப்பாடு கொடுத்தாகணும். இப்போ நான் என்ன பண்ணிட்டோம், இது வந்து அவசர அவசரமாக சாப்பாடு குழம்பு செஞ்சுட்டு இருந்து தம்லைன் சரியாக நான் கவனிக்காமையே விட்டுட்டேன். படிக்கவும் இல்லை. பார்த்தாக்கா கொஞ்ச நேரத்தில் காப்பிரைட் ஸ்ட்ரைக் போட்டு விட்டாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு. அப்புறம் அவசர அவசரமாக மறுபடியும் சாப்பாடு குழம்பு செஞ்சுக்கிட்டே மறுபடியும் எடிட் பண்ணி சவுண்ட்ஸ் எல்லாம் கம்மி பண்ணி மறுபடியும் நான் காப்பி வீடியோஸ் அப்லோட் பண்ணேன். அப்லோட் பண்ணி கொஞ்ச நேரத்தில் மறுபடியும் காப்பிரைட் ஸ்ட்ரைக் போட்டுவிட்டாங்க. எனக்கு கடுப்பாயிருச்சு. நிஜமாலுமே நான் மியூசிக்கெல்லாம் சுத்தமாக கம்மி பண்ணிட்டேன். அப்புறம் என்னடா ப்ராப்ளமாக இருக்குன்னு சொல்லிட்டு மறுபடியும் எடுத்து நான் மறுபடியும் செக் பண்ணி பார்த்துட்டு மறுபடியும் வீடியோஸ் காலைல திரும்ப காலைல எல்லா அந்த வீடியோ டெலிட் பண்ணிட்டேன். சுத்தமாகவே எல்லா வீடியோ டெலிட் பண்ணிவிட்டு மறுபடியும் அந்த வீடியோஸ் நான் எடிட் பண்ணி சுத்தமாக அதில் மியூசிக்கே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். மறுபடியும் காப்பரேட் போட்டு விட்டாங்க. நான் எப்படி தான் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன்? நான் என்னோட ஓன் வீடியோ தான் நான் அப்லோட் பண்ணுறேன். என்னோடய வாய்ஸ் கொடுத்து தான் அப்லோட் பண்ணுறேன். இப்படி காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுத்தா நான் எப்படி தான் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன்? நிஜமாலுமே எனக்கு புரியல. எனக்கே புரியல, நிஜமாக வீடியோஸ் எப்படி எடுக்கிறதுன்னு எனக்கே ஒன்றும் புரியல. இப்படி காப்பிரைட் ஸ்ட்ரைக் போட்டு விட்டாக்கா நான் எப்படி தான் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறது? ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ கஷ்டப்பட்டு வீடியோஸ் எடுக்கிறேன், ஆனால் யூடியூப்காரங்க ஏன் தான் இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு தெரியல. காப்பிரைட் ஸ்ட்ரைக் போட்டு விட்டுறாங்க. நேற்றுக்கு வீடியோ வந்து நான் டெலிட் பண்ணிவிட்டு மறுபடியும் போட்டேன். அது நேற்றுக்கு அந்த வீடியோவும் காப்பிரைட் ஸ்ட்ரைக் போட்டாங்க. முந்தா நேற்றி போட்ட வீடியோவும் காப்பிரைட் ஸ்ட்ரைக் போட்டு விட்டாங்க. அதில் என்ன இருக்குன்னே எனக்கு ஒன்றுமே புரியல. எதுக்கு தான் இந்த மாதிரி காப்பிரைட் ஸ்ட்ரைக் போடுறாங்கன்னு தெரியல. மானிட்டேஷன் அப்லோட் பண்ணுற டைமில் இந்த மாதிரி பண்ணாக்கா நான் என்ன தான் பண்ணுறதுன்னு எனக்கு நிஜமானுமே புரியல. மானிட்டேஷனுக்கு அப்லோட் பண்ணி கூகுள் அசன்ஸ் வந்து கனெக்டே ஆக மாட்டேங்குது. நானும் எவ்வளோ நேரம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கனெக்டே ஆக மாட்டேங்குது. யாருக்காவது ஐடியா இருந்தால் சொல்லுங்கள், எதனால் என்னோடய வீடியோஸ் பார்த்தீங்கன்னாக்கா சொல்லுங்கள் எதனால் இந்த மாதிரி ப்ராப்ளம் ஆகுதுன்ட்டு. நிஜமானுமே ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எவ்வளோ மேனேஜ் பண்ணி நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கிறேன் இவ்வளோ வேலைகளுக்கு நடுவுலையுமோ, ஆனால் இந்த மாதிரி வந்து காப்பிரைட் ஸ்ட்ரைக் போட்டுவிட்டா பின்னாடி மியூசிக் வந்துச்சு. அதை நான் வந்து கம்மி பண்ணிட்டேன். சவுண்டே வராது. இன்றைக்கி வீடியோவில் போய் பாருங்கள், நேற்றுக்கு போட்ட வீடியோவை சவுண்டே வராது. அப்படி இருந்தும் அவங்க காப்பிரைட் ஸ்ட்ரைக் போட்டுட்ருக்காங்க. ஏன்னா புரிய மாட்டேங்குது. நான் யூடியூப் காரணங்களுக்கு ஒரு வாட்டி மெயில் அனுப்பி பார்க்குறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி கொஞ்சம் வெயிட் லாஸ் பண்ணலான்னு கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஒரு அப்பா சொல்லிக்கிட்டே இருந்தார், கொஞ்சம் வெயிட் லாஸ் பண்ணுமா அப்படின்ட்டு. அதனால் அவர் சொன்னாருங்கிறப்ப சொல்ல நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். நானும் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ட்ரை பண்ணி முடியல. என்னால் சாப்பிடாம என்னால் இருக்கவே முடியாது. பெரிய பிரச்சனையாக இருந்தால் சரி போய் பார்க்கலாம். சமையல் இன்னும் காலைல என்ன பிரேக்ஃபாஸ்ட் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு வீட்டில் அப்படி அப்படியே வேலைங்கள்லாம் இருக்குது. முதல்ல கொஞ்சமாக வயிற்றுக்கு போட்டுட்டு தான் வேலைங்கள்லாம் செஞ்சுட்டு அப்புறம் நம்ம ஒரு 10 நிமிஷம் வந்து 20 நிமிஷம் ஒரு நாள் ஒரு அரை மணி நேரமாக அதை எக்ஸசைஸ் பண்ணலாம். இல்லைன்னா நான் சுத்தமாக முடியாது, செய்யவே முடியாது. காலையில் இன்னும் டீ கூட குடிக்கல. வெயிட் லாஸ் சேலஞ்ச் பண்ணணும்னு சொல்லிட்டு டீ காஃபி குடிக்கிறத நிறுத்தலான்னு பார்க்குறேன். முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுறேன். வாங்க, என்ன பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துருக்கேன்னு பார்க்கலாம். சாப்பிட்றதுக்கு வந்து நான் கம்பு ராகியும் வந்து பவுட்ராக எடுத்துகிட்டு வந்தார். எப்பயுமே அது வந்து வாங்கிட்டு வந்தாருன்னா களி பண்ணுவேன். சரி, இன்றைக்கி கொஞ்சம் கூல் பண்ணுவேன். பசங்களுக்கு வந்து கூல் ரொம்ப பிடிக்கும், அதனால் கூல் பண்ணுவேன் குடிக்கிறதுக்கு. அதை தான் நான் எடுத்துருக்கேன் செஞ்சு. நீங்கள் பாருங்கள், ராகி கம்பு கூல் தான் எடுத்துருக்குறேன். தெரியுதான்னு தெரியல, இந்த பாருங்கள். வெயிட் லாஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம்தான். ட்ரை பண்ணி பார்க்குறேன். வெயில் ஃபேஸ் தெரியுதா? நீ வீட்டு வேலைங்கள்லாம் அப்படி அப்படியே கிடக்கு. எல்லாம் அப்படி அப்படியே பரப்பி பரப்பி கிடக்கு. என் மாவை பார்த்தீங்கன்னா இதை எப்படி பிச்சு வச்சுருக்குறான்னு. கடைக்குட்டியோட வேலை தான் இதெல்லாம். கையங்கால் வச்சுட்டு கம்முனே இருக்க மாட்டேன். எப்படி பிச்சு வச்சுட்டேன் பாருங்க. ஸ்டிக்கர் இட்டு ஒட்டை வைக்கிறதும் அவங்க அக்காக்காரங்க எல்லாம் பிச்சு பிச்சு வச்சுட்டாங்க. அது பார்க்குறக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்குது. ஏதாவது ஸ்டிக்கர் வாங்கிட்டு வந்து ஒட்டை வைக்கணும். அது ஒரு நாளைக்கு நான் பண்ணி பார்க்குறேன். முதல்ல கூழ் குடிச்சு பார்ப்போம். குடிக்கிறதுக்கே கஷ்டமாக இருக்குது. ராகி வச்சு களி கூட பண்ணுவேன். என் வீட்டுக்கார் களி அடிக்கடி கேட்பார்.
இப்போ குழு தொட்டி நான் செய்யலை, ஏன்னா வெயில் காலமாக இருந்தால் அது கரைச்சி குடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். செஞ்சதுமே களி வந்து எப்பயுமே கொஞ்சம் சுட சுட சாப்பிட்டா நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. அதே வந்து வெச்சிட்டோம்னாக்கா நல்லா இருக்கிறதில்ல, அதனால் குளிர் காலத்தில் நான் ஜாஸ்தி செய்யறதில்ல. வெயில் காலத்தில் செஞ்சு வச்சுக்கிட்டேன்னா தண்ணி ஊற்றி வச்சுக்குவேன், தண்ணி ஊற்றி வச்சு அதை சாப்பிடுவேன். வாங்க சாப்பிட்லாம் ராகி கூழ். உங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு விஜயனா, உங்களுக்கு தான் இங்கே கொட்டுது. சாப்பிட்டு லேசாக உப்பு போட்டுக்கிறேன், அதனால் டேஸ்ட் நல்லா தான் இருக்குது. ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு கஷ்டமாக இருக்கும்னு நினைக்கிறேன், ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஐயோ, இதை சாப்பிட்டு வீட்டு வேலைங்கெல்லாம் முடிக்கணும், முடிச்சுட்டு அப்புறம் எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு மதியானத்துக்கு என்ன எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அதையும் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதாக மாடிக்கு தான் வந்தேன். கொஞ்சம் மத்தியானம் எதாவது செய்யலான்னா, பருப்பு செய்யலைன்னா கொஞ்சம் லேட் ஆயிரும். டயட்டில் இருக்கறனால கொஞ்சம் ரொட்டி பண்ணலான்னு வந்தேன். மேத்தி ரொட்டி பாருங்கள், கொஞ்சம் நல்லா சுருக்குன்றிருக்குது. வேலை வந்ததுமே வெயில், என் மாடி தோட்டத்திலாம் பார்த்து கண்ணு வச்சிடாதீங்க, இதெல்லாம் தலை தலைன்னு தலைஞ்சு போயிருக்கு என் செடிங்கள்லாம், அதனால் கண்ணு வச்சிடாதீங்க. பார்த்தீங்களா, வெந்தயக்கீரை எவ்வளோ நிறைய வந்திருக்குன்னு ஊரே சாப்பிட்ற மாதிரி இருக்குது, அதனால் கண்ணு வச்சிடாதீங்க. இதை கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். தெரியுதுன்னு தெரியல, மேலே வெயில் அடிக்குதா அதனால் சரியாக தெரியுதா என்னன்னு தெரியல. ஏன்னா நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஓ, கீழே விழுகுது பாப்பா, நீச்சல் கிறன்னா எப்போ கடை சே. ம், உப்பர் உப்பர் பக்கட் உப்பர் பக்கட். ஆ, எப்போ கடை ஏசே ஏசே பக்கல ஏசே பக்கலண்ணா. சொன்னே சொன்னே, ஓ கிராதியா துணி நீச்சத்தோ. ஓ, இது கொஞ்சம் சரி ரொட்டி பண்ணலாம் தான் பறிக்கிறேன், முள்ளங்கி ரொட்டி இந்த மாதிரி ட்ரை பண்ணலான்னு பார்க்குறேன் மத்தியானத்துக்கு. பழுத்துருச்சு சே இலைங்களாம், கொஞ்சமாக தான் இருக்குது, கொஞ்சமாக இருந்தாலே போதும். இந்த கொத்தமல்லி இலை இருக்குது பாருங்கள், கொத்தமல்லி இலை அவ்வளோ நல்லா தலைஞ்சு வந்திருக்குன்னு தெரியுதா. தலைசாமி தலை மறைக்கிதுன்னு நினைக்கிறேன். தெரியுதா, தெரியல எனக்கு எதுவுமே. இது கொஞ்சம் எடுத்துக்கலாம், தெரிய மாட்டேங்குது, நான் கை கட் பண்ண முடியல, அதனால் பாப்பா கிட்ட கொடுத்துட்டு நான் கட் பண்ணுறேன். வைச்சு பக்கல்ல ஏசா பக்கல், நீச்சா பக்கல பக்கல்ல ஏசா பக்கல் பக்கல் கொஞ்சம் கொஞ்சம் பக்கல்ல ஏசே பக்கல்ல. என்ன பண்ணா சீரஜா ஏசா பக்கல் ஏசா பக்கல் பக்கல்ல ஃபோன் ஜீராறியே பக்கண்ணா பக்கடு 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 ஆசை பக்கம். கொத்தமல்லிலாம் கீழே விழுகுது, அதனால் கொஞ்சம் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். மறுபடி தலைஞ்சு வந்துடும்ல. எவ்வளோ மனமாக இருக்குது தெரியுமா, நிஜமாலுமே இரு கை சமய மனமாக இருக்குது. கொத்தமல்லி இலை இவ்வளோ தான் வந்துச்சு, ஒரு கட்டு இருக்குது. இதை எடுத்துகிட்டு போய் ரொட்டி சுடலாம், ரொட்டி சுட்டு நம்ம சாப்பிட்லாம். பசி ஆகுது பயங்கரமாக. கடை இன்னைக்கு ரெண்டாவது பாப்பாவுக்கு ஸ்கூல் லீவு, மூணாவது பாப்பா தான், பெரிய பாப்பா வந்து அவள் ஸ்கூலுக்கு போயிருக்காங்க. இவங்களுக்கு மட்டும் இப்போ ரொட்டி சுட்டுட்டு எனக்கு சேர்த்து சுட்டுட்டு, இது கூட கொஞ்சம் வெங்காயம் போடுவானால டேஸ்ட் நல்லாயிருக்கும். வாங்க போகலாம் கீழே, வா வச்சு சொல்லு. அஜா அஜா சொல்லு, என்னோடய செடி ரொம்ப குளிருக்கெல்லாம் வரவே இல்லை. கல்யாணம் இது போல் நடக்குது போல், பண் இதெல்லாம் போட்டுக்கிறாங்க பாருங்க, டென்ட்டு போட்டுக்கிறாங்க. தெரியுதா ஆரஞ்சு கலரில், எனக்கு தெரியல, நான் கீழே போய் பார்த்தா தான் தெரியும். நட நட பழண. அப்போ நான் வெந்தய கீரையும் கொத்தமல்லியும் கட் பண்ணி எட்டுந்ததில் அதை வச்சுருக்கேன். இதை நல்லா கழுவிட்டு சின்ன சின்னதாக பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ரெண்டு வெங்காயம் எடுத்துருக்கேன், இதையும் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். மாவு கொஞ்சம் எடுத்துருக்குறேன், இதில் கொஞ்சம் உப்பு சேர்த்தி எல்லாம் பிசையணும். முதல்ல நான் வெங்காயம் இலைங்கெல்லாம் கட் பண்ணிடுறேன், கட் பண்ணிட்டு வெங்காயத்தையும் கட் பண்ணி காமிக்கிறேன். அதுக்கப்புறம் போட்டு பிசைஞ்சு நம்ம ரொட்டி சுடலாம். ரொம்ப பசிக்குது, மத்தியானம் பசி தாங்க முடியாமல் 12 மணி இருக்கும். வேலையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம்
ரெண்டு ஆப்பிள் எடுத்து சாப்பிட்ட பசியே தாங்க முடியல. காலைல கூல் குடிச்சுனா அதனால் பசி அடங்கலப்பா. நிஜமாலுமே செம பசி இருக்குது. நம்மளாம் நிறைய சாப்பிட்டு சாப்பிட்டு பழக்கமாயிடுச்சு. என்னால் தெளிவு தீனி தின்னுகிட்டே இருப்பேன். இப்போ கம்மி பண்ணுனா எப்படி முடியும்? நம்மளால் முடியல. சரி போய் நம்ம என்னை செய்யலாம், செஞ்சுட்டு சாப்பிட வேண்டியதான். ஓகே, முதல்ல இந்த முதல்ல கட் பண்ணிட்டு வந்துடுறேன். இப்போ மாவு எடுத்து வச்சுக்கிட்டேன் பாருங்க, மாவு எடுத்து வச்சுக்கிட்டேன். இது வெங்காயம் இதெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ பழுத்து இருக்கு இலை, இதெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதில் கொஞ்சம் உப்பு சேர்த்திக்கலாம், உப்பு கம்மியாக ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கலாம். மிளகா வந்து உங்களுக்கு காரம் வேணுனாக்கா இப்போ பச்சை மிளகா வந்து பொடி பொடியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. அது இன்னும் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். என் பிள்ளைங்களுக்கு காரம் போட்டால் இறங்காது, அதனால் நான் வெறும் இலைங்களை மட்டும் போட்டு வெங்காயம் போட்டு பிசைஞ்சிக்கிற உப்பு போட்டு. இதுக்கெல்லாம் எண்ணெய் ஊற்றணுங்கிற அவசியம் இல்லை, ஏன்னா நம்ம ரொட்டி சுடும்போது எண்ணெய் ஊற்றி தான் பிசைவோம். அதனால் ஃபஸ்ட்டு இதில் எண்ணெய் ஊற்றாமல் அப்படியே பிசைஞ்சிக்கலாம். நான் இப்போ என்ன சாரி இப்போ நான் என்ன பண்ணுறேனாக்கா இது அப்படியே பிசையலாம். நீங்கள் வந்து தண்ணி எடுத்ததுமே வந்து போண்டா சுடுற மாதிரி மாவில் தண்ணியெல்லாம் ஊற்றி பிசைஞ்சிடக்கூடாது. சும்மா அப்படியே கையில் இப்படி பிசைஞ்சு விட்டுரு, ஏன்னா இதில் வந்து வெங்காயத்துலேயும் கீரையில் வந்து கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கும், அதை இழுத்துடும். அதுக்கப்புறமா நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சோம்னா உங்களுக்கு ஈவனாக வரும். உயிருங்க நீங்கள் வச்சு காமிக்கிறேன். வச்சுட்டேனா இதில் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக மாவு தண்ணி ஊற்றி பிசைஞ்சோம்னா உங்களுக்கு வந்து ரொட்டி பாத்துக்கு வந்துடும். அதுவே நீங்கள் ஜாஸ்தி தண்ணி ஊற்றி பிசைஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ரொட்டி பாத்துக்கு வராது, கொலகொலன்னு ஆயிரும். ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து உருட்ட உருட்டமும் அப்புறம் உங்களுக்கு வந்து கீழே ஒட்ட ஆரம்பிச்சிடும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம பிசைஞ்சிக்கலாம். மாவு பிசைஞ்சு வச்சுருக்கேன் பாருங்கள், இந்தளவுக்கு எனக்கு மாவு ஆயிடுச்சு. எல்லாத்துக்கும் ரொட்டி சுடலாம். தேவையானால கொஞ்சம் மாவு எடுத்துக்கிறேன். நான் எப்பயுமே வந்து கீழே இந்த மாதிரி ஸ்லாப்கல் மேலே தான் போட்டு ஒட்டுவேன். தனியாக எல்லாம் கல்லெல்லாம் எனக்கு கிடையாது. கட்டை வச்சுருப்பாங்க நம்ம ஊரில், எல்லாம் கல் வச்சுருப்பாங்க. நாங்கள் அப்படியெல்லாம் இங்கே சுடுறது கிடையாது. அடுப்பில் சுடுறவங்க தான் இந்த மாதிரி கட்டை எடுத்து போய் சுடுவாங்க. மற்றபடி இந்த மாதிரி இதில் தான் சுட்டுக்குவாங்க. நானும் அதே மாதிரி தான் சுடுறேன். எல்லாம் உடஞ்சி உடஞ்சி போகுது. நீ ஊற வைக்கவே இல்லை, அது ஃபுல்லாக சின்ன பசிக்குதுனாலா, அதனால் சரி முதல்ல அப்படியே சுட்டுறலாம். ஊறிடுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஆ கப்பட பண்ணலே ஜா, இங்கே பாருங்க ரொட்டி எடுத்துக்கிட்டேன். அது தவாவில் போட்டுடலாம், கொஞ்சம் சூடாக வேகட்டும். என்ன ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாலும் என் பிள்ளைங்க பாருங்க, அடுத்த ரொட்டி உருட்டிக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் பெருசாகவே உருட்டிக்கலாம், டைம் ஆயிடும். அப்புறம் என் பிள்ளைங்களுக்கு அவங்க அப்பாவுக்கு சரி ரொட்டி உருட்டுறது அப்படி எப்படி என்ன நல்ல ரொட்டினா நல்லா இருக்குது தெரியல. எந்நேரம் ரொட்டி கேட்குறாளுங்க. நம்மனால முடியாதப்பா சாமி, எனக்கு சாப்பாடு ரசம் இந்த மாதிரி பருப்பு கருப்பு வச்சு சாப்பிட்டா கொஞ்சம் திருப்தியாக இருக்கும். நீ ரொட்டி இல்லாமல் சோறு இல்லாமல் நான் எப்படி இருக்க போறேன்னு தெரியல. ஊறியிருந்தால் இந்த மாதிரி பிச்சுட்டு போகாது. ஊரில் இன்னி மாவு அவள் பசிக்குதுன்னா வேறு வழி இல்லாமல் நான் அப்படியே சொல்கிறேன். சரி வாங்க இது பார்க்கலாம். இப்போ ரொட்டி பார்க்கலாம். ஒரு சைடு வந்து வெந்துருச்சு, வெந்ததுக்கப்புறம் நம்ம திருப்பி போட்டுக்கலாம். ஆ பட்டா அடு ரொட்டி விட்டான அவ்வளோ கரண்டி இதுலக்கியா இல்லை, இதில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து ரெண்டு பக்கம் வேக வச்சு எடுத்துக்கலாம். பயங்கரமாக பசிக்குது எனக்கு கூட. வெந்துருச்சுன்னா திரும்பி இந்த பக்கம் போட்டுக்கலாம். இது பச்சை மிளகா போட்டால் இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். என் பிள்ளைங்களுக்கு இறங்க மாட்டேங்குது, நான் என்ன பண்ணுறேன். அப்புறம் காரத்தை போட்டு தள்ளிட்டியா சாவடிக்கிறியா அப்படின்னு பாருங்க. அதனால் சிம்பிளாக இந்த மாதிரி செஞ்சு எடுத்துக்கிறேன். இதே லாஸ்ட் ரொட்டி நம்ம சுட்டுகிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், நல்லா சூப்பராக வந்துடும். கொண்டு இந்த மாதிரி எல்லாத்தையும் சுட்டு எடுத்துக்க. ரொம்ப பசிக்குதுண்ணா, அதனால் அவளுக்கு முதல்ல ரொட்டி கொடுத்துடலாம். சாஸோடு கொடுத்துட்டோம்னா சாப்பிட்டுக்கோங்க. இப்போ இந்த ரொட்டியும் போட்டுறேன். இவ்வளோதாங்க இவ்வளோதாங்க வெந்தயக்கீரை ரொட்டி ரெடி. சாப்பிட வேண்டியதான் இன்னி பசங்களுக்கு கொடுத்துட்டு நானும் சாப்பிட்றேன். ரொம்ப பசிக்குது எனக்கு வேறு. சாப்பிட்டு உங்களோட பேசுகிறேன். அப்புறம்
சூப்பரா ரெடி ஆயிச்சு நீ இதே மாதிரி எல்லா ரொட்டியும் நான் உருட்டி எடுத்துக்கிட்டு எனக்கு ஒரு மூணு ரொட்டி எடுத்துட்டு அப்புறம் உங்களோட நான் பேசுறேன் ஓகே எல்லாத்துக்கும் செஞ்சு கொடுத்துட்டேன் நம்மளுக்கு ரெண்டு ரொட்டி எடுத்தாச்சிங்க பாருங்க இதோட சாஸோ இல்லை டீயோ இன்னும் வச்சு கொடுத்தா சூப்பராக இருக்கும் டைம் பாருங்கள் மூணு மணி ஆச்சு என்னோடய லஞ்ச் டைமே இதுதான் மூணு டைம் மூணு மணி டைம் சாப்பிட்றதில்ல அதே பெரிய பிரச்சனை பசங்களை விட்டுட்டு சாப்பிடவும் இல்லை அவங்க வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு ஏதோ ஒன்று செஞ்சு கொடுத்துட்டு தானே நம்மளும் சாப்பிட முடியும் அதனால் அவங்கள விட்டுட்டு சாப்பிட்றக்க வரது மனசில் மூணு மணிக்கு தான் வராங்க கத்திக்கிட்டே கிடக்கிறா பாருங்கள் அவளுக்கெல்லாம் செஞ்சு கொடுத்துட்டேன் அப்பையும் தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்கிறான் சரி உங்களுக்கு தான் மொதவாய் இந்தாங்க சாப்பிடுங்க விஜயண்ணா மிஸ் பண்ணாதீங்க ரொட்டி இந்தாங்க எப்படி இருக்கீங்கன்னு சொல்லுங்கள் ரேவதிம்மா கமெண்டே வரல ஹாய் சொல்லுங்கம்மா அப்புறம் என் தங்கச்சி எல்லாத்தையும் கேட்டா துபாய் சிஸ்டர்ஸ் யூஎஸ்ஏ பிரதர் அப்புறம் எல்லாத்தையுமே ரேவதியம்மா அப்புறம் அடிப்பட்டிருக்க விஜயண்ணா உங்களுக்கெல்லாம் கால் நல்லா இருக்கா நல்லா இருக்குதான்னு கேட்டா என் தங்கச்சி எல்லாத்தையுமே கேட்டதாக சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தா நான் சொல்லுவேன் நான் கோச்சுக்கு போகிறேன் நேற்று வந்து மாமா பொண்ணோட பிள்ளைய பர்த்டே வந்து விஷ் பண்ணலான்னு சொல்லிட்டு விஷ் பண்ணவே இல்லை எனக்கு டைமே இல்லை நான் இந்த டென்ஷன்லேயே இருந்துட்டேன் காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுத்துட்டாங்கன்னு சொல்லிட்டு ஏன் இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு தெரியல ஒரே கஷ்டமாக போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸு கொஞ்சம் டீ வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும் சில சமயம் என் வீட்டில் குழம்பு எதுவும் இல்லைனா கூட அப்போ கூட இந்த மாதிரி எமர்ஜென்சிக்கு ரொட்டி பண்ணி குழம்பு எதுவும் இல்லாத நேரத்தில் இந்த மாதிரி ரொட்டி பண்ணி சாப்பிட்டுக்கேன் எனக்கு ஒரு விஷயம் தெரியல வெயிட் லாஸ் பண்ண ட்ரை பண்ணுறவங்க டீ குடிக்கலாமா எனக்கு அது கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் நிஜமாலுமே டீ இல்லாமல் பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்குது காலையிலேருந்து டீ இல்லாமல் வேலையே ஆகலை நீ இறங்கவும் மாட்டே டீ இருந்தால் கொஞ்சம் நல்லா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோ இவ்வளோதான் நாளைக்கு வீடியோ பார்க்கலாம் பாய் நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்